நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, சுஷாந்துடைய தற்கொலை விவகாரத்தில் தினம் தினம் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வந்து வெளியாகிட்டு வருது. ஸோ இன்னைக்கு வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்துடைய காதலியை வைத்தே வந்து சுஷாந்துக்கு அதிக அளவில் வந்து மனம் அழுத்த கொடுத்த ஒரு கிழவனை பற்றின செய்தி வெளியாக இருக்கு. ஸோ இந்த கிழவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேர் வந்து மகேஷ்வர். இவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். இவர் வந்து சுஷாந்துடைய காதலியான ரியா வச்சு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 5 வருடங்களாக அவரை வச்சு படமே எடுக்கலை. ஆனால் அவருடைய காதலியான ரியாவும் இந்த கிழவனும் நெருங்கிய ஒரு தொடர்பில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கிழவனும் சுஷாந்துடைய காதலியும் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான பல புகைப்படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் வெளியாச்சு. அந்த காதலியோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறதும், கட்டில் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், மார்போட மார்போட சாஞ்சிருக்கிற மாதிரியும், இந்த மாதிரியான பல ஃபோட்டோக்கள் வந்து வெளியாச்சு. நிறைய பேர் வந்து சுஷாந்துடைய ரசிகர்கள் வந்து அந்த காதலிக்கிட்ட கேட்டாங்க, பட வாய்ப்புக்காக இப்படி ஒரு கிழவன் கூட நீங்கள் தொடர்பில் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டாங்க. இந்த புகைப்படத்தை வந்து ஏதோ ஒரு கேஷுவலாகவே வந்து சுஷாந்துடைய காதலி தான் வெளியிட்டாங்க, பட் அவருக்கே இது அகேன்ஸ்டாக வந்து வெளியாச்சு. இந்த புகைப்படத்தை பார்த்த சுஷாந்து செம்மையான கடுப்பிலாகி இதனால் வந்து அவருடைய காதலிக்கும் சுஷாந்துக்கும் ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு. சுஷாந்தையும் அவருடைய காதலியும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கிழவனான மகேஷ் பட் வந்து சுஷாந்தோட காதலிக்கிட்ட சுஷாந்துக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து சுஷாந்துடைய காதலிக்கிட்ட அவர் வந்து மன நோயாளி அப்படிங்கிற ஒரு பின்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. சுஷாந்துடைய காதலியும் வந்து சுஷாந்துக்கிட்ட இந்த மாதிரி அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குன்னு இவங்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய வாரிசுகள் வந்து சுஷாந்தை வந்து எப்படியாவது இந்த சினிமா ஃபீல்டை விட்டு விரட்டி அடிச்சணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய காதலியான ரியா கிட்ட வந்து உங்களுக்கு நாங்கள் பட வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சுஷாந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனநோயாகவே மாற்றியிருக்காங்க. ஒரு சைடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட வாய்ப்பு எல்லாமே வந்து தட்டி பறிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய காதலியான ரியா கிட்ட உங்களுக்கு பட வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டிவிட்டு அவங்க வந்து சுஷாந்த் கிட்ட வந்து அடிக்கடி உனக்கு மன அழுத்தம் இருக்குது, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க உனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து அவரை கடுமையான ஒரு மனநோயாளியை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி பல குணங்களில் வந்து இவங்களுடைய காதலி வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்கதாக வந்து செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.